வணக்கம் நண்பர்களே, புள்ளினங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். பறவைகளோட சுவாரஸ்யங்களை பத்தி நம்ம பேசணும்னா நிறைய விஷயங்களை வந்து பார்க்கலாம். ஏற்கனவே ஒரு வீடியோவில் கூட பறவைகளோட வியக்கத்தக்க சில பண்புகளை பார்த்தோம். இந்த வீடியோவிலும் பறவைகளோட சுவாரஸ்யம் தான் பார்க்க போறோம். நிறைய பறவைகளை பத்தி பார்ப்பதற்கு முன்பு ஒரு பறவையோட செயல்பாடை வந்து நம்ம உன்னிப்பா கவனிக்கலாம். என்ன ஒரு பறவை மட்டும் பெருசா என்ன ஒரு வித்தியாசமான செயலை செஞ்சிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் தோன்றியது தான் முதல்ல. நம்ம சாதாரணமாக கிராமங்களில் பார்த்தீங்கன்னா இந்த உழவரான் பறவை வந்து நீங்கள் அதிகம் பார்ப்பீங்க. இந்த பனை உழவரான் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பனை மரத்து அருகில் பார்த்தீங்கன்னா நிறைய பறந்துனே இருக்கும். நம்ம நகரத்திலோடு நான் நிறைய பார்த்துருக்கேன். அந்த பனை மரத்து அருகில் அது பறக்கிறதுனால பனை உழவரான் அப்படின்னு ஒரு பெயரோடு அதை குறிப்பிடுறாங்க. இந்த உழவரானோட முக்கிய பண்பு என்னன்னு பார்த்தா காலை முதல் மாலை வரை பறந்துனே இருக்கிறதான், எங்கும் அமராது. அதுதான் ரொம்ப குறிப்பிட்டக்க நம்ம சொல்லணும். அப்போ எப்படி அது ஈரை பிடிக்கும்? ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கும். இந்த காற்றுலே பறந்துட்டு இருக்க பூச்சிகளை பிடிச்சு அப்படியே சாப்பிட்டு அப்படியே பறந்து நடக்கும். அதுதான் அதோட குணாதிசயம். மாலை மட்டும்தான் போய் அதோட இடத்த வந்து அது அடையும். இப்படி மற்ற பறவைகள் இல்லாத ஒரு குணம் வந்து அந்த உழவரானுக்கு இருக்கு. இது பாம் ஸ்விஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இந்த பறவையோட வகையே ஆல்பைன் ஸ்விஃப்ட் அப்படின்ற ஒரு பறவை, அதுவும் உழவரான் தான், ஆல்பைன் உழவரான். இந்த பறவை வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து வலசையாக வருது. வடநாட்டில் இமயமலையிலேருந்து வலசையாக வந்து தமிழ்நாட்டுக்கு வருது. மேற்கு தொடர்ச்சி மலை மேலேருந்து கீழே வரதாகவும் குறிப்பிட்டிருக்காங்க. பறவை ஆய்வாளர் ஜெகநாதன் வந்து இந்த பறவையை பற்றி ஒரு சுவாரஸ்யமான ஒரு கட்டுரையை வந்து எழுதியிருக்கார். இந்த ஆல்பைன் ஸ்விஃப்ட் அந்த பறவையை பற்றி சுவிட்சர்லாண்டில் இந்த பறவையை வந்து ஒரு 6 பறவையை அது கூடு கட்டும் இடத்துல வந்து பிடிச்சு அதோட உடம்பில் வந்து பேர்ட் லாகர் அப்படின்ற ஒரு கருவியை வந்து பொறித்திருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப ஒரு கனமான ஒரு கருவி இல்லை, ஒரு 1.5 கிராம் தான். அந்த பறவையே வந்து ரொம்ப சின்னதுதான். அதனால் வந்து அது இந்த ஒரு கருவியால் எந்த விதமான ஒரு டிஸ்டர்பும் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக எடை குறைவான ஒரு கருவியை வந்து அது உடம்புல பொருத்தி விட்டுருக்காங்க. அது வலசை போகும் பண்பு உடையதுனால மீண்டும் ஒரு 10 மாதம் பிறகு அந்த அதை கூடு ஏற்கனவே அமைத்த இடத்துல பிடிக்கப்பட்டு அதை ஆய்வு பண்ணாங்க. அந்த 6 பறவைகளில் 3 பறவை தான் அவங்க திருப்பி பிடிச்சிருக்காங்க. 3 வந்து அவங்களால பிடிக்க முடியல. அதை எடுத்து அந்த கருவியை எடுத்து ஆய்வு பண்ணும்போது மிக பிரமிக்கத்தக்க அளவுக்கு ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு. இந்த ஆல்பைன் ஸ்விஃப்ட் அந்த பறவை பார்த்தீங்கன்னா 6 மாதம் எங்கும் அமராமல் வான்வெளியிலே அப்படியே பறந்துனே இருந்திருக்கு. எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் பாருங்க. 6 மாதம் காலை முதல் மாலை வரை பறக்கிறது பொதுவாக எல்லாருக்கும் தெரியும், இந்த பனை உழவரான். ஆனால் இரவு நேரத்தில் கூட எங்கும் அமராமல் காலை முதல் மாலைன்றதை விட 6 மாதம் முழுமையாக வான்வெளியிலே பறந்துன்னு ஒரு ஒரு பெரிய விஷயத்தை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. இங்கே நிறைய கேள்விகள் என்ன தோன்றதுன்னா, எப்படி அது எப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தூரம் நடந்தால் ஓய்வெடுக்கணும், கண்டிப்பாக இரவில் தூங்கி ஆகணும், நிறைய உழைச்சோம்னா கண்டிப்பாக பகல்லே கூட தூங்கும் ஒரு தன்மை வரும். இப்படி எந்த ஒரு உயிரினத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு விஷயம் கூட இந்த பறவைக்கு எப்படி இல்லாமல் போனது? எப்படி அது இவ்வளோ பெரிய விஷயத்தை, மிக சிறிய பறவை தான், ஆற்றலை அதிகம் சேமிக்கும் உடம்பு கூட பெருசு கிடையாது, அதுக்கு எப்படி 6 மாதம் வான்வெளியிலே பறந்திருக்க முடியும்? ரெண்டு கேள்விகள் முக்கியமாக, எங்கும் அது ஓய்வெடுத்திருக்கும், எங்கும் வந்து அது இறை பிடிச்சு சாப்பிட்ருக்கும். ஏற்கனவே நம்ம பனை உழவரால் பார்த்த மாதிரி தான், அது வான்வெளியிலே பறந்து கொண்டிருக்கிற பூச்சிகளை பிடிச்சு அது இறையா மாத்துறதுனால அது ஒரு தன்மை பொதுவாகவே அந்த ஆல்பைன் ஸ்விஃப்ட்டுக்கும் இருக்கு. அடுத்து எங்க அது ஓய்வு எடுத்திருக்கும்? இதுதான் ரொம்ப ரொம்ப குறிப்பாக நம்ம இதை கவனிக்கணும். இந்த ஸ்விஃப்ட் வகை பறவை, இந்த உழவரான் வகை பறவைக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. வான்வெளியிலே வந்து இது அப்படியே பறந்துனே அங்கேயே ஓய்வெடுக்கும். ஏரியல் ரூஸ்டிங் அப்படின்னு சொல்லி இதை குறிப்பிடுறாங்க. இப்போ மரத்தில் ஓய்வெடுக்கிறது, தரையில் ஓய்வெடுக்கிற பறவைகள் மாதிரி வான்வெளியிலே இது தூங்கும். அப்படியே தூங்கி அப்படியே பறந்து அப்படியே இறையை பிடிச்சு சாப்பிட்டு இப்படியே 6 மாதம் பறந்துருக்கு அந்த ஆல்பைன் ஸ்விஃப்ட். நீங்கள் கூகுளில் கூட தேடி பார்க்கலாம். இவ்வளோ பிரமிப்பான அந்த பறவை மீண்டும் ஒரு 3 பறவை பிடிச்சு ஆய்வு பண்ணும்போது தெரிய வந்தது, இந்த ஆல்பைன் ஸ்விஃப்ட் மாதிரி எல்லா பறவையும் செய்ய முடியும்னா நிச்சயமாக கடினம்தான். ஏன்னா பல பறவைகள் வந்து இந்த ஒரு குணாதிசயம் கிடையாது. ஆனால் மிக நீண்ட தூரம் போகக்கூடிய பறவைகள்லாம் உண்டு. ஆர்டிக் டேன்லாம் வந்து மிக நீண்ட தூரம் வலசை செல்லக்கூடிய பறவைகள்லாம் உண்டு. அது கூட ஓய்வெடுத்து தான் செல்லும். ஒரு குறிப்பிட்ட தூரம் வந்து ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர் தாண்டி ஓய்வெடுத்து அடுக்கடுத்து தான் அது பறக்கும். ஆனால் இந்த பறவை 6 மாதம் எங்கேயுமே ஓய்வெடுக்காமல் வான்வெளியிலே பறந்ததை பதிவு செய்யப்பட்ட அந்த சுவிட்சர்லாந்து ஆய்வாளர்கள் வந்து பிரமிப்பலுக்கு அளவில்
விஷயமா சொன்னாங்க. இந்த ஒரு பறவையோட குணாதிசயம் வந்து அந்த பறவை ஆய்வாளர் மதியில் மிகப்பெரிய ஒரு பிரமிப்பை உருவாக்கியது. இது மாதிரி நிறைய பறவைகளோட பிரமிப்பு இருக்கு, அதோட செயல்பாடுகள் ஒவ்வொன்றும் வந்து நிறைய ஆய்வு வந்து நடந்துட்டே இருக்கு. இந்த பாம் சிப்ட், ஆல்பன் சிப்ட், இந்த உழவரான் வகை பறவைகள் நம்ம சாதாரணமாக கடந்து போயிடுவோம். இந்த வலசை மாதங்கள், இந்த குளிர்கால மாதத்தில் கூட நீங்கள் இந்த ஆல்பன் சிப்ட் வந்து நம்ம தமிழ்நாட்டில் கூட பார்க்கலாம். நீங்கள் இந்த பறவை பார்க்கும் போகும்போது இந்த ஆல்பன் சிப்ட் பார்ப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. கண்டிப்பாக நீங்கள் அதோட படங்களோடு அதை கவனிக்க ஆரம்பிங்க. அதுக்கு முன்னாடி அந்த பாம் சிப்ட் எப்படி இருக்குன்றது கூட நீங்கள் ஒரு முறை பார்த்துடலாம். ஏன்னா நம்ம அது ஒரு ஈசல் மாதிரி மேலே பறந்துன்னே இருக்கும். அதனால வந்து ஏதோ ஒரு பூச்சின்னு கூட சில பேர் பெரிய ஒரு வெட்டுக்கிளி மாதிரி நினச்சின்னு கூட கலந்துடலாம். ஆனால் அது வந்து ஒரு பறவை வகை தான், எங்கேயுமே பார்க்கக்கூடிய ஒரு பறவை தான். அதை நீங்கள் முதல்ல பார்த்துட்டீங்கன்னா அதுக்கு ஆல்பன் ஷிஃப்ட் வந்து நம்ம ஈஸியாக பார்த்துடலாம். அடுத்த 6 மாதத்தில் இந்த ஆல்பன் ஷிஃப்ட் பார்ப்பதற்கான அதிக வாய்ப்புகள் உண்டு. கண்டிப்பாக நீங்கள் அந்த ஆல்பன் ஷிஃப்ட் பார்க்கணும். அந்த பறவை நோக்குதலில் கவனித்து செய்ய வேண்டிய ஒரு விஷயமாக வந்து இதை குறிச்சிங்க. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி. Thank you.